ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தியாழி ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரி கற்றுக்கிட்டு நானே முதல் டைம் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது தான். ஸோ இதில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன் ஜரி கொடுத்துருந்தேன். A1 மம்தா பிராண்டோடைய ஜரி தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் 2 லைன் சேம் ப்ளவுஸ் கலரை கொடுத்துருந்தேன். அப்புறம் 1 லைன் சுகர் பீட், 1 லைன் 4 mm, திரும்ப அகைன் சுகர் பீட், திரும்ப 4 mm, திரும்ப சுகர் பீட். இதுதான் வந்து பார்டர் ஒர்க்காக நான் கொடுத்துருந்தேன். நெக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புட்டா வச்சுருக்கேன். புட்டா எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருந்தேன். இதோட நம்மளோட நெக் லைன் பேக் நெக் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவு, ஸ்லீவ் வந்து செக்குடு பேட்டர்ன் நான் போட்டிருந்தேன். செக்குடு பேட்டர்ன் வந்து நான் நார்மலாகவே தான் ஒர்க் பண்ணிட்டேன். அதாவது ஸ்கேலில் வச்சு அப்படியே கோடு போட்டேன். ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் எதை ஒன்றுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு இது அழகாக தான் வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரலை அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து செக்குடு தான் போட்டிருக்கேன் இல்லையா. ஃபஸ்ட்டு 1 லைனில் செக்குடு, அதாவது நேர் நேராக செக்குடு, இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி செக்குடு போட்டுட்டு சென்டரில் 4 mm ப்ளஸ் சுகர் பீட் இதான் நான் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் ஒரு செக்குடு பேட்டர்னில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவும் நான் கொடுக்குறேன். மேபி நீங்கள் இதை கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே லைனில் போட்டுக்கிறோமா, அடுத்து நம்ம கிராஸில் போட்டுக்கிறோம். அப்புறம் சென்டரில் அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் ஒரு 4 mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட், இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதையும் நம்ம இதே ஒர்க்கு தான் 2 ஸ்லீவுக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம இதில் வரக்கூடிய மிஸ்டேக், ஃபஸ்ட் டைம் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னென்னலாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மார்க் பண்ணுறோம். மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தெரியும். அதாவது நான் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் என்னுடைய சைஸை அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். அதாவது பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்னை இது மேலே வச்சு அப்படியே நான் ட்ரா பண்ணியிருந்தேன். நான் எல்லோ கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன். அது அப்படியே எனக்கு அப்படியே கிளியராக இதில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு அவ்வளோவா மார்க் பண்ணும்போது லைட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க. நமக்கு நெக்லைன் தான் ரொம்ப முக்கியம். நெக்லைனில் மட்டும் கொஞ்சம் நம்ம டார்க்காக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதாவது லைட்டாக மார்க் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டார்க்காக பண்ணாமல் லைட்டாக பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணது எல்லாமே அப்படியே கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது கஸ்டமர் ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் வரும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேம் கலர் த்ரெட்டு போடாமல் பீட்ஸ் கலரான கோல்டு கலர் த்ரெட்டை போட்டு சுகர் பீட்ஸை லோட் பண்ணியிருக்கேன். அது அங்கங்கே அப்படி அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ எந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாலுமே அந்த சேம் கலர் பீட்ஸ் கலர் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேண்டாம், நம்ம என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே கலர்லேயே நம்ம சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸை லோட் பண்ணுறது ரொம்ப கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம லெஃப்ட் சைடில் தான் பின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரைட் சைடில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இது பேக்கு, இது வந்து ரைட் சைடோட ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பின் பண்ணுறோம் இல்லையா, அதாவது லெஃப்ட் சைட் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு டைமும் வேஸ்ட்டு, ஒர்க்கும் வேஸ்ட்டு. இதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம யூ எழுதுறோம் இல்லையா, யூவில் பாதி அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம கழுத்தம் யூ ஷேப் தானே வருது. ஸோ மேலேருந்து கீழே வரும், கீழே வரும்போது பாதியில் நிறுத்திக்கிறோம். ஏன்னா மீதி பாதி வந்து நமக்கு முந்தி வந்துடுது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறு ஏதோ ப்ளவுஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.